ஒருத்தங்களை கூட காப்பாற்ற முடியாத அளவுக்கு சாவிச்சிருக்கு கார்த்தி. ரொம்ப கொடூரமான நோய் கார்த்தி. இந்தியா அமெரிக்காவை விட 80 மடங்கு, 1 மடங்கு 2 மடங்கு கிடையாது, 80 மடங்கு பின்வாங்கின கண்ட்ரி, 80 மடங்கு பின்வாங்கின ஒரு நாடு. எந்த ஒரு சுகாதாரமும் எந்த ஒரு டெக்னாலஜியும் நம்ம கிட்ட கிடையாது. அந்த 53,000 சாவு அப்படின்னா இங்க 5 லட்சம் சாவுன்னு அர்த்தம். உலகத்திலே உலகமே வியந்து பார்க்கக்கூடிய நாடு அமெரிக்கா. அவங்களுக்கு இல்லாத ஃபெசிலிட்டிஸும் கிடையாது, அவங்க கிட்ட இல்லாத மருந்து மெடிக்கலேஷனும் கிடையாது, அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயா. அவங்க வீட்டுல டெய்லி இருக்கிறதுக்கு அவ்வளவு மில்லியன் டாலர்ஸ் குடுக்கறானுங்க அவங்களுக்கு. நீ வீட்டுல மட்டும் இரு, உனக்கு நான் இவ்வளவு டாலர்ஸ் குடுக்கறேன்னு சொல்லி வீட்டுல இருக்கவங்க அவ்வளவு குடுக்கறாங்க. அப்படி கொடுத்து அவங்களை அவ்வளவு பார்த்து 53,000 பேரை இழந்துட்டாங்க. நம்ம குழந்தைங்களாம் நம்ம கண்ணு முன்னாடி ஏதாவது ஆச்சுன்னா நம்மளால தாங்கிக்க முடியுமா? அங்கதான் நடந்துட்டு இருக்கு. என் சீனியருடைய ஃப்ரெண்டு அமெரிக்கால இருக்கிறாரு, அவருக்கு அவர் ஃப்ரெண்ட் போன் பண்ணி சொன்னாராம். இப்படிதான் சொன்னாராம், மச்சான் நான் இன்ஃபெக்ட் ஆயிட்டேன்டா, நான் உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ண போறேன்டா, நான் அழுதுட்டு இருக்கேன் வீட்டுல தனியா, என்ன நீ இனிமேட்டு பாக்க முடியாது மச்சான் சொல்லிட்டு வச்சாராம். அதுக்கப்புறம் இவரு எவ்வளவு ட்ரை பண்ணாராம், திருப்பி அவரை கான்டாக்ட் பண்ண, ஒரே ஒரு கால் மட்டும் தான் அட்டன் ஆச்சான். அந்த கால் வந்து அவர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. அவருக்கே தெரிஞ்சிட்டு சாவ போறாரு. அவருக்கு வெறும் டெஸ்ட்ல பாசிட்டிவ்னு வந்திருக்கு, அவ்வளவுதான். அவருக்கு ஜுரம் வரலையா, எந்த பிரச்சனையும் வரலையா, அவருக்கு வெறும் டெஸ்ட்ல பாசிட்டிவ்னு வந்துச்சா. பாசிட்டிவ்னு வந்ததுக்கு போன் பண்ணி சொன்னாராம், எனக்கு பாசிட்டிவ்னு வந்துருச்சுடா, எனக்கு தெரியும் இதுக்கு மருந்து இல்லைன்னு, நான் சாவ போறேனா, நல்லா இருங்க, எல்லாருமே சேஃபா இருங்கடா, எனக்கு வந்து நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுடா, நான் இந்த வயசுல சாவன எதிர்பார்க்கலான்னு சொல்லிட்டு வச்சாராம். அவ்வளவுதான், இவர் பேசிட்டே இருக்கும்போதே வச்சிட்டாரா போன. அதோட அவர் போன் எடுக்கலையா, ஹாஸ்பிட்டல் போனாரா, அதோட அவர் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியில விடலையா. அதோட ஒரு வாரம் கழிச்சு ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு, இருப்பாங்க, யாருமே எடுக்கலையா போன. ஒரு வாரம் கழிச்சு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அந்த போன ஹாஸ்பிட்டல் இருந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க. அந்த போன் எடுத்து எடுக்கிற அத்தனை பேருமே அவங்க அதான் சொல்றாங்க, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு. அவ்வளவு டெக்னாலஜி டெவலப் ஆன ஊர்லயே அப்படிப்பட்ட சாவு அப்படின்னா ஒண்ணுமே இல்லடா இந்தியால, ஒண்ணுமே ஒரு டெக்னாலஜி கூட கிடையாது இந்தியால. அப்ப இங்க சாவு இன்னைக்கு எந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சுப்ப. இன்னும் 3 வாரத்துல கார்த்தி, நான் அதிக நாள் சொல்லல, இன்னும் 3 வாரத்துல நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். 1 லட்சம் ஐசியூ வார்டு தான் இருக்காண்டா சென்னையில, 6 லட்சம் பேஷண்ட் மட்டும் இது வரைக்கும் சாவாங்க தமிழ்நாட்டுல. அவ்வளவு பேரும் வைரஸ் பரவலாம், வீட்டுல அடங்க சொல்றாங்கண்ணா. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ கார்த்தி, வீட்டுல அடங்கறதுனால வைரஸ் வராதுன்னு கிடையாது கார்த்தி. வீட்டுல இருக்கிற நிறைய வீட்டுல இருந்த சைனா பீப்புளுக்கும் இத்தாலியில இருக்கிற பீப்புளுக்கும் வந்திருக்கு. அது எதன் மூலமா திரும்ப வந்துருக்கு, சாதாரணமா வெளியில இருந்து வர சின்ன ஒரு காய்கறி, பழம், துணி, பேப்பரு, காசு, காசு மூலமா கூட, காசு காசு காகிதம் மூலமா, காசு, இதன் மூலமா எல்லாம் வந்துருக்குப்பா. இன்னும் ஒண்ணு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சிருச்சான், 1000 பேரை நம்ம இழக்க போறோம், 6 லட்சம் பேர் மே மாசம் மட்டும் 6 லட்சம் பேர் கேஸ் கன்ஃபார்மா வந்துருமா. இப்ப இருக்க சென்செக்ஸ் ரிப்போர்ட் படி பாக்கும்போது ஏன்னா எத்தனை பேர் ஊருக்கு டிராவல் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் ஒன்னா இருந்திருக்காங்கன்னு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க, எந்தெந்த இடத்துல கூட்டம் எல்லாம் நிறைஞ்சிருந்துருக்குது, யாரெல்லாம் எங்கெல்லாம் போயிருக்காங்க வந்திருக்காங்கன்னு அதை வச்சு கணிக்கும் போதே 6 லட்சம் பேர் குறைஞ்சபட்சம் 6 லட்சம் பேர் தவாங்க. என் பீப்பிள் போன் பண்ணி குரூப்ல எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்கிறார், எங்களுக்கே ரொம்ப வருத்தமா போச்சு, யார் 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 யார சந்திப்போம்னு தெரியாது, தயசெஞ்சு வீட்டுல இருங்க, வீட்ல இருந்தாலும் சந்திப்போமான்னு தெரியாது, அட்லீஸ்ட் சாவு இன்னைக்கு குறைக்கலாம் அப்படின்னு. அதான் ஒருத்தன் சொல்றான்டா, படிச்சவனும் அதி புத்திசாலியும் மட்டும்தான் இதுல பிழைக்க முடியும், படிக்காதவங்களும் நோயை பத்தி தெரியாதவங்களும்
அதனோட சீரியஸ்னஸ் பத்தி தெரியாதவங்களே இதுல என்ன படிக்க முடியாது. மெயினா அடிமட்ட முட்டாளங்க அத்தனை பேருமே நம்ம இழந்துருவோம். படிச்சவனும் அதிபுத்திசாலிக்கார மட்டும்தான் இதுல தப்பிக்க முடியும். அது எப்படி தப்பிப்பான் அப்படின்னா, அவெல்லாம் இப்போ 10 நாளைக்கு முன்னாடி கொரோனா வாயை தொடர்ந்து பேரு வங்கியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வீட்டுட்டே வெளியில வந்திருக்க மாட்டானா, அவன் எல்லாருமே பொழைச்சு போனாங்க. அதை தவிர்த்து வந்தானுங்க பேரு வெளியில சுத்திட்டு இருந்தாங்க, அவங்க அத்தனை பேருமே சுத்துறாங்க. இப்ப இன்னொரு விஷயம் சொல்றாங்கடா, நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ரோட்ல நிக்கிறாங்கல்ல போலீஸ், இப்ப பிளாட்னா செக்யூரிட்டி, அத்தனை பேருமே சுத்துருவாங்களா? ஐயோ, இவங்க அத்தனை பேருமே கன்ஃபார்மா சுத்துருவாங்க. அதுல மாத்திரமே கிடையாது, ஒரு டாக்டர் சொல்றாங்க, அவ்வளவு பேர் சயின்டிஸ்ட் அவங்களே சொல்லிருக்காங்கடா, உங்களுக்கு எல்லார விட கொடுமையான விஷயம் உங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்குறாங்களே அவங்கதான் ஃபர்ஸ்ட் ஆவாங்க அப்படின்னு. கொரோனாவை கண்டுபிடிச்ச டாக்டரே இறந்துட்டாரா? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல சைனால கொரோனான்னு ஒரு கண்டுபிடிச்சாருல, இது கொரோனா வந்திருக்கு இந்த பேஷண்ட்டுக்கு, ஃபர்ஸ்ட் கொரோனா வந்திருக்கு கண்டுபிடிச்சா தெரியுமா, அவரே இறந்துட்டாரு. அதுதான் நம்ம குரூப்ல அவருடைய இதுதான் அனுப்பிச்சிருக்கேன் உனக்கு, அவரே இறந்துட்டாரா? ஒரு வருஷமா இதுக்கு மருந்தே கண்டுபிடிக்கலப்பா, ஒரு வருஷமா இது கண்டுபிடிக்காத மருந்து. இதுக்கு மேல அவங்க கண்டுபிடிச்சாலும் அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பான். அவனே கண்டுபிடிச்சாலும் இந்தியாவுக்கு வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும். எப்பயுமே அமெரிக்கால ஒரு மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அது அதர் கண்ட்ரிஸ்க்கு அனுப்புறதுக்கு 6 மாசம் டெஸ்டிங்ல வைப்பான், அதுக்கு அடுத்த 6 மாசம் தான் அது விநியோகம் பண்ணுவான். அதுவே இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு எல்லாம் அது வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அதனால மினிமம் 1 வருஷம் ஆயிடும். அதுக்குள்ள இங்க சாவு எண்ணிக்கை குவிஞ்சு அப்படியே கொத்து குத்தா குவிஞ்சிருவாங்களாண்டா. மிலிட்டரிக்கு, இந்தியா மிலிட்டரிக்கு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களாண்டா, எப்ப வேணாலும் நீங்க ரெடியா இருங்க, நீங்க நாட்டுக்குள்ள வரா மாதிரி இருக்கணும். எதுக்குன்னா பெண்களை தூக்கிட்டு போறது. ஏய், நான் இதெல்லாம் கேட்டுட்டு அதுவும் யாரும் சொல்லியிருந்தா நான் ஏத்துக்கவே மாட்டேங்குது. இந்தியன் மெடிக்கல் சயின்டிஸ்ட்ல ஒருத்தர் அவங்க, அந்த லேடி அவங்க இந்தியன், அவங்களை கூகுள் பண்ணாலே எல்லாருக்கும் தெரிய வரும். இந்தியன் மெடிக்கல் சயின்டிஸ்ட் ரிசர்ச், அதாவது வெறும் டாக்டர் இல்ல அவங்க, இல்ல சயின்டிஸ்ட், அதாவது இன்ஃபேக்ட் மோடி எல்லாம் அவங்க டீம் கிட்டதான் பேசிட்டு இருக்காங்களாம். மோடிக்கு அப்டேட் பண்றதே அவங்க டீம் தானா? இந்தியன் மெடிக்கல் ரிசர்ச் சென்டர்ல ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட் அவங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த சயின்டிஸ்ட் தடிமப்படுத்தப்பட்டிருக்காங்களா, அவங்களுக்கு இண்டிவிஜுவல் ரூம், அவங்களுக்கு இண்டிவிஜுவல் எல்லாமே. 6 மாசம் வீட்டுக்கும் வரக்கூடாது, குழந்தையும் பார்க்க கூடாது அவங்களே. எனக்காக இது நீ சொல்றதா இருந்தா, நான் சொன்ன அத்தனை விஷயத்தையுமே உனக்கு தெரிஞ்ச ஒரு 100 பேர்கிட்ட நீ சொன்னா அதை விட எனக்கு சந்தோஷம் இருந்தா கிடையாது. நான் சில்லி கிட்ட சொல்லிட்டேன், தினேஷ் கிட்ட சொல்லிட்டேன், நான் ஒருத்தர் நான் குரூப்ல எல்லாத்தையும் டைப் பண்ணி டைப் பண்ணி எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வீட்டுல உட்காந்துருக்க நேரத்துல நீ தயவு செய்ய அதை பண்ணு. எனக்காக இது அலட்சியமா எடுத்துக்காதீங்க, விளையாட்டா எடுத்துக்காதீங்க. நான் சொன்னேன் இதுல அதிபுத்தி சொல்லியா தப்பிக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா, நமக்கு எல்லாம் முன்னாடி போன மாசத்துல இருந்து உள்ள காணுங்களாம், அவனுக்கு மட்டும் தான் அதை தப்பிப்பாங்க. வெளியில வராம போன மாசத்துல இருந்து உள்ள காணுங்க பேரு, அவனுக்கு மட்டும்தான் இதுல தப்பிப்பானுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க புரியுதா? அதனால அவனுக்கு இதனுடைய விளைவு என்ன, எந்த அளவுக்கு மோசமா இருக்கும்ன்றது தெரியும். காத்துல வருதாண்டா, இன்னைக்கு நியூஸ் வந்து காத்துல பரவுது கொரோனா. நம்ம நாட்டுல சுகாதாரமான காத்தே கிடையாது. அப்ப யோசிச்சு பாரு, எந்த அளவுக்கு மோசமா நம்ம ஊர்ல இதோட இம்பாக்ட் இருக்கும்னு. விளைவு இன்னும் அதிக நாள் இல்லையா, 3 வாரத்துக்குள்ள நம்ம ஊர்ல விளைவு என்னன்றது தெரிய வந்துடும். நீ எனக்காக பண்ற ஒரு மிகப்பெரிய உதவி எதுவா இருக்கும்னா, இதே விஷயத்த அத்தனை பசங்களுக்கும் சொல்றேங்க. நீ சும்மா இருக்கிற டைம்ல காலில இருந்து நைட்டு நம்ம சும்மா தான் இருக்கும். நம்மளால ஆன ஒரு முயற்சி, நம்ம இதை செஞ்சோம், நம்மளால ஒரு 4 உயிர் நம்ம பேசுறதுனால தப்பிச்சதுன்னா அதை விட புண்ணியம் வேற என்ன கிடையாது. மெயினா பெரியவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாதுரா, அது பாருங்களே கிடையாதுன்னா இந்தியா சுத்தமா கிடையாது. ஆமா, அவங்களே இது பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்டே கிடையாது. அவங்கள பாலியும் கொடுக்க மாட்டாங்க, அவங்களே எரிச்சு கண்ணுல கூட காட்ட மாட்டாங்க, வீடியோ கால்ல மட்டும் காட்டுவாங்க. அமெரிக்காவில எங்க அக்காவுடைய ஹஸ்பண்டுடைய
ஃப்ரெண்டுடைய அப்பா அம்மா இறந்து அவங்களை கண்ணே காட்டாம கொண்டுட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க செத்துட்டாங்கன்னு மட்டும் நியூஸ் சொல்லிருக்காங்க. எங்க அக்காவுடைய ஹஸ்பண்ட் இப்ப வந்திருக்காங்க ஊர்ல இருந்து. அவங்க சொல்றாங்க கண்ணிலே காட்டாம அவன் அப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எதுவுமே பண்ண முடியல. அமெரிக்கால அப்படியே ஆள ரெண்டு அப்பா அம்மா ரெண்டு பேருமே அவுட். அமெரிக்கா மாதிரி ஐரிய அட்வான்ஸ்டு கவர்மெண்ட் டெக்னாலஜி பயங்கரமான செலவு பண்ற நாடாலேயே காப்பாத்திக்க முடியலன்னா இந்தியா ஒண்ணுமே கிடையாது அமெரிக்கா முன்னாடி. அப்ப யோசிச்சு பாரு இங்க எந்த அளவுக்கு என்ன அங்க 5000னா அது ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் இங்க அப்படியே மல்டிப்ளை பண்ணா 500,000 பேர் 500,000 பேர் எங்க அசால்ட்டஸ் ஆவாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இறந்துட்டதா இறந்துட்டதா நமக்கு நியூஸோ பேஸ்புக் அப்டேட்டோ வந்துகிட்டேதான் இருக்கும். அடுத்த 3 வாரம் கழிச்சு அது எல்லாத்துக்குமே மனப்பக்குவத்தோட எல்லாம் தயாரா இருக்கணும். படிச்சவன் எவனுமே வெளியில வர மாட்டான் கார்த்தி, நல்லா புரிஞ்சுக்கோ. படிச்ச எவனுமே வெளியில வர மாட்டான். எல்லாம் எல்லாருக்குமே விளைவு தெரியும். இது எந்த அளவுக்கு நம்ம குரூப்ல ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவேன். நான் போட்டோ எல்லாம் மதிக்க மாட்டாங்கப்பா. ஏன்னா இன்னைக்கு போட்டே மதிக்க மாட்டேங்கிறாங்கப்பா. இப்போ நீங்க போட்டினா இப்ப நீங்க சொன்ன கண்டிப்பா நான் கேட்பாங்க. நம்ம பசங்க எல்லாருமே கேட்பாங்க குரூப்ல இதோட எல்லாத்தையுமே நீங்க சொல்லி போட்டீங்கன்னா கண்டிப்பா பசங்க கேட்பாங்க. சரி நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி நான் போடுறேன். நீங்க போட்டினா கண்டிப்பா பசங்க கேட்பாங்க. அண்ணனே சொல்லிட்டாரு அதே போகலன்னு யோசிப்பாங்க. சரி நான் போடுறேன். நானே இது வரைக்கும் நான் ஜாலியா விளையாடி சுத்திட்டு தான் இது வரைக்கும் டிக்டாக் எல்லாம் பண்ணி வெளியே சுத்திட்டு தான். இப்ப இதுக்கப்புறம் நான் கேட்போம் பாத்தீங்கன்னா இரு நான் இப்ப ரெடி பண்ணி ஒன்னு போடுறேன். சரி ஓகே பாப்பா.